உடல் பருமனும் சர்க்கரை நோயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுல நம்பர் ஒன் வியாதி அப்படின்னு எடுத்தோம்னா உடல் பருமன் சர்க்கரை நோய் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஒரு டாக்டர் கிட்ட போனா மருந்து வாங்கி சாப்பிட்டா அது நல்லாயிடும், ரெகுலரா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, உடல் பருமன் சர்க்கரை நோய் ரெண்டுமே குணப்படுத்தக்கூடிய நோய். ஆனா குணப்படுத்தணும் அப்படின்னா சும்மா போறது மருந்து வாங்கி சாப்பிடுறது இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல ஆரம்பிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்லீப்பை மேனேஜ் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். இன்ஃபேக்ட் உடல் பருமனே ஒரு நோய்னு சொல்றது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, ஹோலிஸ்டிக்னு சொல்றது வந்து உணவு பழக்கவால இருந்து எக்ஸசைஸ்ல இருந்து மருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து எண்டோஸ்கோபிக் தெரப்பியில இருந்து சர்ஜரி வரைக்கும் ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம இங்க ஜெம் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிக் சர்ஜரி சென்டர் இங்க ஜெம் மருத்துவமனையில பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பட் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்ம இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னா இங்க நாங்க மட்டும் பண்ண முடியாது, இது எல்லாருமே இந்த ஒபிசிட்டி சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ணாதான் அது பேஷண்ட்டை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். ஏன்னா சக்சஸ் ஒருத்தர் பண்ணா மட்டும் சக்சஸ் வராது, எல்லாருமே அதை ட்ரெண்ட் பண்ணாதான் சக்சஸ். இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம இங்க ஜிம் மருத்துவமனையில இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் பிளஸ் நிறைய அதுல இருக்கக்கூடிய வல்லுநர்களை சேர்த்து இன்னைக்கு இந்த ஒபிசிகான் அப்படின்ற இந்த கான்ஃபரன்ஸை இங்க நடத்திட்டு இருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா, இந்த உடல் பருமு மற்றும் சர்க்கரை நோயை சாய்ந்த எல்லா ஃபேக்கல்டிஸும் ஒன்னா கொண்டு வந்து இது எப்படி நாம முறையா செஞ்சா பேஷண்ட்டுக்கு நான் பெனிஃபிட் கொண்டு போய் சேர்த்த முடியும்ன்றதா இந்த கான்ஃபரன்ஸோட இன்டென்ட். அதுதான் இந்த ஒபிசிகான் இங்க ஜெம் மருத்துவமனையில இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி மேலும் டாக்டர் ஜெயந்த் உங்களுக்கு சொல்லுவார். ஒபிசிகான் வந்து வருஷ வருஷம் ஜெம் ஒபிசிட்டி அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மெட்டபாலிக் டிசீஸ் டிபார்ட்மெண்ட் வருஷ வருஷம் நடத்துறது. இது எப்படின்னா, ஒரே பிளாட்ஃபார்ம்ல இந்த டயபெட்டிஸ் ஒபிசிட்டி ஒபிசிட்டினால வரக்கூடிய மற்ற பக்க விளைவுகள் அந்த மருத்துவர்கள் அண்ட் நான் மருத்துவர்கள் அதாவது டயட்டிஷியன்ஸ் பிசிஷியன் அது சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி இத்தனை பேரை சேர்த்து வச்சு ஒரே கூடாரத்தில் நம்ம வருஷ வருஷம் ஒரு ஒரு தீமோட நடத்துவோம். இந்த வருஷத்தோட தீம் வந்து ரிவர்சிங் டயபெசிட்டி, அதாவது ஒபிசிட்டியும் டயபெசிட்டியும் சேர்ந்து இருக்கிறது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதை எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்றது தான் இந்த வருஷத்தோட தீம். இதே மாதிரி வருஷ வருஷம் நம்ம மீட் நாங்கள் எல்லா மருத்துவர்கள் எல்லாரும் மீட் பண்ணி டிஃப்ரெண்ட் வென்யூஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மோர் அட்வான்ஸ்ட் மோர் எஃபெக்டிவ் வேஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸோட தீம். தேங்க்யூ. மெஜாரிட்டி வந்து இங்க சென்னை பேஸ்ட் டாக்டர்ஸ் தான். இது வந்து இட்ஸ் எ லோக்கல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஆர் லோக்கல் பாடி அண்ட் ஆர் லோக்கல் பிசிஷியன்ஸ் டயபெட்டாலஜிஸ்ட் டயட்டிஷியன்ஸ் அவங்க தான் வந்திருக்காங்க. ஆமா, இது சிஎம்இ கிரெடிட் பாயிண்ட் சர்டிபிகேட். 10th இயர். டெஃபினட்டா விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிருக்கு, ஆனா இன்னும் பத்தலன்னு தான் சொல்லுவேன். இன்னும் அதுக்கு எங்க மெடிக்கல் ஃப்ரண்ட்ல இருந்து நாங்க இன்னும் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எஸ், ஹோப்ஃபுல்லி பை ஆல் யுவர் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா வில் ஹோப்ஃபுல்லி ரீச் த ஜெனரல் பப்ளிக் வெரி சூன்.